அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஆகாய் 3 அதிகாரத்திலிருந்து எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, எப்படி ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவது என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வாரம் கூட அந்த சத்தியத்தை நாம் தொடரப்போகிறோம். வாசிக்க கேட்கலாம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17-19 வசனங்கள். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17 வசனத்திலிருந்து, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவேளை நான் வாழுகிற தேசத்திலே என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையிலே ஒருவேளை அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போகலாம், வயல்கள் தானியத்தை விளையாமற் போகலாம், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போகலாம். அதாவது ஆபகுக் தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகள் கிமு 600 அந்த காலகட்டத்திலே அவர் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்தின் பொருளாதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வயல் அதில் விளைகிற தானியம் இதுதான் அந்த தேசத்தினோட பொருளாதாரம். பாருங்க, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒருவேளை வயல்களில் தானியமே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆடு மாடு எதுவுமே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அதாவது தேசத்திலே ஒரு முழுமையான வறட்சி போன்ற சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை என்னை சுற்றி காணப்பட்டாலும் பரவாயில்ல, அதன் நடுவிலும் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு விசுவாசமான வார்த்தையை என்ன செய்கிறார், அறிக்கை செய்கிறார். அவர் சொல்கிறார், என்னை சுற்றியுள்ள மோசமான சூழ்நிலை நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன், களி கூறுவேன் சொல்லி என்ன செய்கிறார், தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். ஏன் அதை அறிக்கை செய்கிறார்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனா இருக்கிறதுனால அவர் என் கால்களை என்ன செய்வார், மான் கால்களை போலாக்கி, அதாவது அவர் என் கால்களை என்னை பலப்படுத்தி என்னை சுற்றி இருக்கிற இந்த மிகுந்த வேதனையான சூழ்நிலையை கூட அவர் கடக்கும்படி எனக்கு பலன் தந்து அவைகளை கடக்க செய்து, அவர் சொல்றார் உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். அதாவது இந்த சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி கடந்து போய் அவைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தரே என் பலனா இருக்கிறாரு, அதனாலதான் என்னை ரட்சிக்கிற தேவனுக்குள் என்னை சுற்றி இருக்கிற மோசமான சூழ்நிலையிலும் நான் களி கூறுவேன் சொல்லி ஒரு மிகுந்த விசுவாச அறிக்கையை அவர் என்ன செய்கிறார், பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த வார்த்தைகளைப் போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த நாட்கள், இதற்கு முந்தைய காலங்களில் நாம் உலகத்திலே கண்ட பிரச்சனைகளை காட்டிலும் இப்பொழுது பிரச்சனைகள் இன்னும் பல மடங்காய் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டு போகிறதை நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
ஏற்கனவே கடந்த 3 வருஷங்களாக கொள்ளை நோயின் செய்திகள் மற்றும் யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் நிறைய கேட்டோம். இப்போ பாருங்க, சமீப காலங்களாக ஒரு பூமி அதிர்ச்சியின் செய்திகள், அதுவும் பெரிய சமீபத்தில் நியூயார்க் பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தில், உலகத்தின் ரொம்ப மிக முக்கியமான பட்டணத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததாக செய்தி கேள்விப்பட்டோம். அடுத்தது தாய்வான்கிற தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி. இப்படி உலகமெங்கும் நாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, எங்கும் வேதனைகள், துக்கங்கள், இயற்கை அழிவுகள் பெருகிக்கொண்டே போகிறதை நாம் நினைச்சுக்கிறோம், கேள்விப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்த உலகத்துல தான் நம்ம நினைச்சுக்கிறோம், வாழுகிறோம் பாருங்க. அப்போ அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, இங்கே ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்லுகிற போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வசனங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னை சுற்றி ஒருவேளை துக்கமான சூழ்நிலை இருக்கலாம், வேதனையான பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலை நடுவிலும் ஞாபகம் தீர்க்கதரிசியை போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க, உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூற நீ என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் வாழுகிற இந்த நாட்களில் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், சோதனைகள், அவைகளையெல்லாம் வெற்றிகரமாய் கடப்பதற்கும், அவைகள் மேல் ஜெயம் கொள்வதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா சூழ்நிலை நடுவிலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் நாம் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூற கற்றுக்கொள்ளும் போது, தேவ பிள்ளைகளே, நாம் எல்லா சூழ்நிலை பிரச்சனைகள் மேல் ஜெயம் எடுக்க, நாம் சந்திக்கிற சவால் நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் செய்வதற்கு இந்த சத்தியம் நம்மை பலப்படுத்துகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்காக தான் இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்தோம், தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த சத்தியத்தை தியானிப்பதற்கு நாம் முதலாவதாக ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்தோம், சென்றோம். 1 அதிகாரத்திலே தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன சூழ்நிலை நடுவிலே இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகம், இங்கே இந்த புஸ்தகத்திலே ஆபக்கூக் தீர்க்கதரிசி என்ன செய்தியை சொல்லுகிறார் என்ற அந்த காரியத்தை நாம் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நாம் ஆபக்கூக் 1:1-4 பார்க்கும் போது, இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் எந்த காலகட்டத்தில் எதன் அடிப்படையில் பேசப்பட்டதுன்னு நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆபக்கூக் 1:2 வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் தேசம் மிகுந்த பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் என்ன செய்தது, மூழ்கி கிடக்கிறது. குறிப்பாக இது இந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனங்களை பாருங்க, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காலகட்டம் என்னவென்றால், இஸ்ரேல் தேசம் பாபிலோனுக்கு அடிமையாக போவதற்கு முன்பாக கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பாருங்க. அப்போ அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசம் மிகுந்த பாவத்துக்குள்ளாக, அக்கிரமத்துக்குள்ளாக இருந்தது. அப்போ அதனாலதான் இங்கே ஆபக்கூக் என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலே ஒரே கொடுமை, எல்லா இடமும் அக்கிரமம், தீவினை, அநியாயம், அநீதி, கொள்ளை, இப்படி சமுதாயமே ரொம்ப பாவத்துல மூழ்கி கிடக்குது. அப்ப அதை குறித்து பாரம் நிறைந்தவராக அவர் கர்த்தரிடத்தில் தன்னுடைய மனவேதனை என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு போகிறார். எடுத்துக்கொண்டு போய், ஆண்டவரே, ஏன் இந்த சூழ்நிலை நடுவுல என்னை வாழ வைக்கிறீங்களா, இதுல இருந்து என்னை ரட்சிக்க மாட்டீங்களா,
நான் எவ்வளவு நாள் தான் கதறி கதறி கூப்பிடுறது, நீர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இல்லையே என்று சொல்லி தன்னோட பாரத்தை மனவேதனையை கர்த்தரிடத்தில் அவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு போகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபக்கூக் 3:17-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆபக்கூக் தீர்க்கதரிசி ஒரு பெரிய விசுவாச மனிதனை போல் என்ன செய்கிறது தெரிகிறது. ஆனால் இந்த ஆபக்கூக் 1:1-4 பார்க்கும்போதான் நமக்கு தெரிகிறது, ஆபக்கூக் ஆரம்பத்துல அவ்வளவு பெரிய விசுவாசம் கொண்டவராக அவர் என்னது இல்லை. ஆரம்பத்திலே அவர் மிகுந்த மனவேதனை நிறைந்தவராக, அவருக்குள்ளே அவருடைய இருதயத்திலே பல புலம்பல்கள் நிறைந்தவராக இருந்தார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்க. ஆனால் ஆபக்கூக் தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் நல்ல காரியம் என்ன, என் இருதயத்திலே புலம்பல், மனவேதனை, என்னை சுற்றி இருக்கிற காரியங்களால் என் இருதயத்திலே பல கேள்விகள் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும், அந்த புலம்பலை எனக்குள்ளே வைத்து கொண்டு நான் பிறரிடத்துல போய் பிற மனுஷரிடத்துல போய் அதை குறித்து புலம்பிக் கொண்டிருப்பதில்லை. நம்முடைய பாரங்களை நாம் கர்த்தரிடத்துல என்ன செய்ய வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து சென்று நம்முடைய பாரத்தை கர்த்தரிடத்துல வைக்கும் போது, கர்த்தரிடத்துல அந்த காரியத்தை குறித்து நாம் விசாரிக்கும் போது, கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது, இப்போ நம்முடைய இருதயத்திலே சமாதானம் என்ன செய்கிறது உண்டாகிறது, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் என்ன செய்கிறது உண்டாகிறது. இதுதான் நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம், நம்முடைய வாழ்விலே ஒரு எப்படிப்பட்ட பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆபக்கூக் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன, நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் பாரங்கள், நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் மனவேதனை, புலம்பல்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துக்கு எடுத்து சென்று நாம் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். வைக்கும் போது இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமாதானத்தை என்ன செய்ய முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய கேள்விகளுக்கு என்னது பதில்களை என்ன செய்ய முடியுது, பெற்றுக்கொள்ள முடிகிறது பாருங்க. அப்போ இங்கே ஆபக்கூக் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் தான் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்தில் உள்ள அந்த அநீதி, அநியாயம், இதையெல்லாம் அவர் என்ன செய்கிறார், காண்கிறார். கண்டபோது அதை குறித்து கர்த்தரிடத்தில் அவர் என்ன செய்கிறார், முறையிடுகிறார். முறையிட்டு பல முறை ஜபித்தோம், என்னாண்டவரே பதில் வரவில்லையே என்று சொல்லி போன்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போது, அந்த சூழ்நிலை தான் அவர் மிகுந்த இருதயத்தில் புலம்பல் கொண்டு கர்த்தரிடத்தில் தன்னுடைய வேண்டுதலை இந்த ஆபக்கூக்கு 1:1-4 என்ன செய்கிறார், வைக்கிறார். வைத்தவுடன் இப்போ கர்த்தரிடத்தில் தன்னுடைய மனக்குமுறல், பாரம் எல்லாவற்றையும் அவர் கர்த்தரிடத்தில் வைத்தவுடன் இப்போ பாருங்க, நாம் ஆபக்கூக் 1:5 பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய கேள்விகளுக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க. ஆபக்கூக் 1:5 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 11 வரைக்கும் கர்த்தர் ஆபக்கூக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபக்கூக் 1:5 நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன், இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடைய தள்ளாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபக்கூக்
தான் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த அநியாயம் அநீதியை குறித்து அதையெல்லாம் பார்த்து அதனால் மனவேதனை நிறைந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், அதை குறித்து வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்தவுடன் பாருங்க, இப்ப ஆண்டவர் ஆபுகூக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். என்ன சொல்லுகிறாரு, ஆபுகூக் கவலைப்படாத, ஒரு ஆச்சரிய ஒரு நாட்களில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், செய்ய போறேன். அது என்னது, உன்னை சுற்றி இருக்கிற தேசங்களை என்ன செய்ப்பார், ஏன்னா நான் கல்தேயர் என்னும் பாபிலோன் தேசத்தை இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நான் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களை நான் என்ன செய்வேன், நியாயந்திருப்பேன் என்று சொல்லி இப்படியாக பாருங்க, ஆபுகூக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து பாருங்க, நாம் கர்த்தருக்குள் நம்முடைய பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவிலோ நாம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் என்றார், அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றார். அப்படிப்பட்ட சுபாவமுடையவர்களாய் நாம் வாழ்வதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் இரண்டாவது திறவுகோல். எப்போ நம்முடைய பாரங்களை நம் கர்த்தரிடமாக எடுத்துக்கொண்டு போகிறோமோ, இப்போ கர்த்தர் பாருங்க நமக்கு பதில் கூறுகிறார். அவர் நம்முடைய சூழ்நிலை நடுவிலே, அவர் நம்முடைய கேள்விகளுக்கு, நம் இருதயத்தில் எழும்புகிற கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறார், பதில் அளித்து நம்முடைய பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை அதை தீர்ப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் என்ற காரியத்தை அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இங்கே ஆபுகூக்கு கேள்வி, ஆண்டவரே நான் வாழுகிற இந்த இஸ்ரேல் தேசத்தின் சமுதாயத்தில் இவ்வளவு அநீதி அநியாய அக்கிரமம் காணப்படுது, இதை இதிலிருந்து நீர் எங்களை ரட்சிக்க மாட்டீரோ, இந்த அநீதியெல்லாம் நியாயந்திருக்க மாட்டீரோன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு பாருங்க அவர் என்ன செய்கிறார், கர்த்தரிடத்தில் வைத்த போது கர்த்தர் அவருக்கு பதில் அளிக்கிறார். இந்த அநியாயங்களெல்லாம் நான் எப்படி நியாயந்திருக்க போகிறேன், எப்படி பாபிலோனியர்களை கொண்டு நியாயந்திருக்க போகிறேன் என்று சொல்லி பாருங்க ஆபுகூக் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறார், பதில் அளிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில கூட பல நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பல விதமான அநீதிகள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்முடைய சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை, இவைகளெல்லாம் பார்க்கும் போது நமக்கு பலவிதமான பாரங்கள் வருகிறது. அப்போ நம்முடைய இருதயத்துல ஆபுகூக்கை போல ஒரு கேள்வி வருது, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க, இந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர், என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லி நம்மளும் பாருங்க ஆபுகூக்கை போல ஒரு கேள்விகளை என்ன செய்யலாம், கேட்கலாம். கேட்கும் போது பாருங்க ஆபுகூக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பதில் அளித்த மாதிரி இன்றைக்கு நமக்கு என்ன பதில் அளிக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை நாம் புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, செல்ல வேண்டியிருக்கு. பாருங்க அங்கே அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று பாருங்க ஒரு பெரிய மிஷினரி பயணத்தை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு சென்று அவர் அங்கே உள்ள தேவாலயத்தில் சென்று பாருங்க அங்கே உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அந்த பின்னணியில பாருங்க நாம் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் இப்பொழுது 39 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான்.
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்களுக்கு எப்படி இயேசுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆகமங்களில் வாக்கு பண்ணப்பட்ட இரட்சகர் அவர்தான், அவர் இப்பொழுது வந்து சிலுவையிலே மரித்து இப்ப நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார், அதனால் நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி அவர் அங்கு பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், அறிவித்து விட்டு இப்போ அதை சொல்லிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுகிறார், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அந்த ஜனங்களோட என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசி நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்தான் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கும் போது இந்த ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், மேற்கோள் காட்டுகிறார். பாருங்கள், அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்குறவர்களாய் வாழ்வதற்கு திறவுகோள் இதான். பாருங்கள், அது என்னது, எப்படி அன்றைக்கு ஆபுகூப் தீர்க்கதரிசி தன்னோட பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்த போது பாருங்க, கர்த்தர் அவருக்கு பதிலளித்து எப்படி அவருடைய வாழ்ந்த சூழ்நிலை நடுவிலே அவர் என்ன செய்ய, அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஆபுகூப்புக்கு வெளிப்படுத்தினது போல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்விலே உண்டாகும் பாருங்க நாம் சந்திக்கும் சவால்கள், இவைகளிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்னது, அதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகள். அம்பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற அநீதி அநியாயமா இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே இருக்கிற சில பாவ போராட்டங்கள் அல்லது சில சாபங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், வேதனைகள் எது வேணாலும் இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை ரட்சிப்பதற்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற தீர்வு என்ன, அது வேற எதுவும் இல்லை, அதுதான் சிலுவையிலே இயேசு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தாரு, அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக என்ன செய்கிறது, இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் நடுவிலே, போராட்டங்க நடுவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், நாம் பாருங்க இதே அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல பவுல் இன்னொரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க கேட்கிறார்கள். கேட்கும் போது பாருங்க அப்போஸ்தலர் 16:31 வசனத்துல பவுல் இப்படி பதில் சொல்லுகிறார். பாருங்க அப்போஸ்தலர் 16:31 வசனத்துல அவர் சொல்றார், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாரங்களை நாம் கர்த்தரிடத்தில் வைக்கும் போது இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன் என்று சொல்லி அவர் பதில் அளிக்கிறார். அந்த பதில் என்ன, அதுதான் இயேசு நமக்காய் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்ததன் மூலம் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ரட்சிப்பை அவர் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. இப்போ அந்த சிலுவையில் இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்து உண்டாக்கி வைத்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் நடுவிலே நாம் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் போது இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே பாருங்க நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது வழியை என்ன செய்கிறது, திறக்கிறது. பாருங்க, அது நம்முடைய போராட்டங்கள் நடுவிலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு பாருங்க வழியை என்ன செய்கிறது, திறக்கிறது. அது என்னது,
கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அது முதல் காரியம். அப்போ பாரத்தை கர்த்தரிடத்தில் வைக்கும் போது கர்த்தர் இப்ப நமக்கு என்ன செய்கிறார், பதிலளிக்கிறார். என்ன பதிலளிக்கிறார், மகனே மகளே, உன் பிரச்சனைக்கு தீர்வு என்னது, நான் உனக்காய் சிலுவையில உண்டாக்கி வைத்தேனே அந்த தீர்வு, உனக்காய் உண்டாக்கி வைத்தேனே அந்த ரட்சிப்பு, அதான் உன் பிரச்சனைக்கு என்னது தீர்வா இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணு, என் மேல் உன் விசுவாசத்தை வை. அந்த விசுவாசத்தை வைக்கும் போது இப்ப நீ என் ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம அதை விசுவாசிக்கும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த பிரச்சனைகள் நடுவே நாம் விடுதலை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார், முதலாவது நீங்கள் பாரத்தை கர்த்தர் மேல வச்சுட்டீங்க, அது முதல் இது. இப்போ ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுக்கான தீர்வை வெளிப்படுத்துறாரு. அது என்னது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் தான். அப்போ நீங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பதில் செய்ய வேண்டும். என்ன பதில் செய்ய வேண்டும், கர்த்தரா இயேசு என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது இப்போ உங்களுக்கு உங்களோட போராட்டங்கள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து என்ன செய்யுது, விடுதலை என்ன செய்கிறது, உண்டாகிறது. அதனால் இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த பதிலாகிய கர்த்தராய் இயேசு விசுவாசின்னு ஆண்டவர் சொன்னாரே, இந்த இயேசு விசுவாசிக்கும்படிக்கு. ஏன்னா நீங்க பலர் நீங்க சொல்றீங்க, என்னால அவரை விசுவாசிக்க முடியலையே, அவருதான் தீர்வுன்னு சொன்னா, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதுக்கு என் இதயத்துல பல தடைகள் இருக்குது, அந்த தடைகள் நீங்கி அவரை விசுவாசிப்பதற்கு கர்த்தரிடத்துல உதவியை நான் பெற்றுக்கொள்ளலாமா? ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபித்து நான் முடிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, கர்த்தாவே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதுக்காக நன்றி. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் நீர் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பாரங்களை உம்மிடத்தில் வந்து வைக்க வேண்டும் என்று முதலாக கற்றுக் கொடுத்தது மாத்திரம்ல, பாரங்களை உம்மிடத்தில் வந்து வைக்கும் போது எப்படி நீர் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறீர் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பதில் வேற ஒன்றும் மகனே, உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் சிலுவையில உண்டாக்கி வைத்த ரட்சிப்பு, அதுதான் உடைய தீர்வா இருக்கு. இப்போ அதனால நீ கர்த்தரா இயேசு விசுவாசிக்க போது உன்னோட பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி நீர் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதனால் இந்த வேளையில உன்னோட பிள்ளைகள் கர்த்தரா இயேசுவின் மேல் தங்களோட விசுவாசத்தை வைக்கட்டும், மாட்டான் வைக்கட்டும். இருதயத்துல விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருதயத்தில் இருக்க தடைகள் என்னவா இருந்தாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த தடைகளை உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு அவர்கள் இயேசு விசுவாசிப்பதற்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த முடியாது. அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரா இயேசு விசுவாசிக்கிற மூலம் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அருளுகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.